ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது மண்ணீரல் கறி தோசை. அதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதோ ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முட்டை அடித்து வச்ச முட்டையில் பாதி அளவு சேர்த்து இந்த மாவோட குழம்பையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச மண்ணீரல் தொக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மட்டன் குழம்புல இருக்கிற மட்டனையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து சுற்றி நல்லெண்ணெய் விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் குக் ஆனதோ அடுத்த பக்கம் பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் குக் ஆகட்டும். இந்த மட்டன் குழம்போட ரெசிபியும் மண்ணீரல் தொக்கோட ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதும் மட்டன் குழம்போட சர்வ் பண்ணால் மண்ணீரல் கறி தோசை ரெடி.